என்னடா பாக்குறீங்க மணி? ராத்திரி ஆனா எதுக்குடா பசங்களை இழுத்துட்டு போறாங்க? வயிறு பசிச்சா சோத்த திம்புவானுங்க, உடம்பு பசிச்சா என்னடா பண்ணுவானுங்க? ஏய், என்னடா சொல்ற? படிக்கும்போது வாத்தியார் கூட கத்துக் கொடுக்காத பாடத்தை இங்கு இவனுங்க நம்மள நிர்வாணமாக்கி காட்டுற கொடூரமான வக்கரம் நிறைய கத்துக் கொடுத்துரும்டா. இந்த உலகத்துல சாந்தமா இருந்தா எதையும் சாதிக்க முடியாதரா, சத்திரியனாதான்டா இருக்கணும். ஆமாண்டா, அப்படி இல்லாதனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இனி எதையும் இழக்க மாட்டோம். ஆமாண்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நம்ம லேடி வார்டன் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண பார்த்தா சும்மா லேசர் ரெண்டு தட்டு காட்டினேன், அதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கான் சார். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார், ப்ரொசீஜர் மீறல சார். வெரி ஹானஸ்ட் பர்சன் சார். ஓகே. அட கொலகார பாதிகளா என் பையனை கொட்டுட்டீங்களா? நீங்க நாசமா போகணும். ஐயா, என் கொட்டுட்டீங்களா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? ஐயா, சரி100 கோடிக்கு மேல போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து இன்னைக்கு பல மடங்கு கூடி போச்சு சார். ஐயோ, அம்மாவோட முகத்துல உண்மையான சிரிப்பை பாக்குறேன். அம்மா, சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. குதிரை ரேஸ்ல கட்டுற பணமும் அடுத்தவன் பேர்ல எழுதி வைக்கிற சொத்தும் இன்னைக்கு வெரி டேஞ்சர்ஸ்மா. அப்போ அக்கா பேர்லயே மாத்திருங்க. சூப்பர், அப்படியே பண்ணிடுறேன். அதுக்கு நீ முதல்ல எஸ்பி ரெடி பண்ணு. ஓகே மாமா. சார், மினிஸ்டரோட மச்சான் எதுக்காக சார் உங்களை இங்க வர சொன்னாரு? இந்த அரசியல்வாதிங்க எப்போ எதுக்கு வர சொல்றாங்கனே தெரியாதியா? சொன்னா வந்துதான் ஆகணும். வரட்டும் பார்க்கலாம். வீட்டு பக்கம் ஆளே காணும்.
அப்புறம் எஸ்பி சொல்லுங்க சார், அடுத்த வாரம் மாமா மரின ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வராரு. ஓகே சார. உன் பேர்ல உள்ள 100 கோடி ரூபாய் சொத்த அக்கா பேருக்கு மாத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ அங்க வந்துரு. யோ சார், என்ன ஏன் முழிக்கிற? இல்ல சார், அதெல்லாம் மாத்தி கொடுத்துருவார் சார், இந்த இனோவாவையும் சேர்த்து கொடுத்துருவார் சார். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, மறக்காம வந்துறியா? வந்துடுறேன் சார். ஆ ஓகே சார். என்ன சார், பொண்டாட்டி கேட்டா கூட கொடுத்துருவீங்க, கொடுத்து ப்ராப்பர்ட்டியை கேட்கலாம். அவன் புத்தி அவன் காட்டிட்டான், இனிமே என் புத்திய நான் காட்டுறேன். எங்களை எங்க சார் கூட்டி போறீங்க? ஓட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கடா, போங்கடா. ஓங்கடி மாப்பிள்ளையலாம், பூசை ரெடியா இருக்கு. கொஞ்சம் வெடிச்சு சிதற கோலி சொல்லடா. சொன்னா கேளுங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பசங்களை ஜீப்ல ஏற்றி அனுப்பு.
இவாயா. போலாம் சார். செய்திகள். பிரதமர் இன்று ஒரு வார கால பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். உடுமலைப்பேட்டை அருகே ஜீப் ஒன்று வெடித்து விபத்துக்குள்ளானதில் 4 மாணவர்கள், 2 போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடுமலைப்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வார்டனை தாக்கிய வழக்கில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மேல் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது சின்னாறு என்ற இடத்தின் அருகே அவர்கள் பயணித்த வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து விபத்து ஆனது. இதில் சம்பவ இடத்திலேயே 4 மாணவர்கள், 2 போலீசார் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், யோ, என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? நீல ஒரு போலீஸ்காரனாயா? உன்னால நான் 5 நிமிஷம் கூட ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்க முடியலையா? சார் ப்ளீஸ், என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நிறுத்தியா? ஒரு 4 பசங்களை பாதுகாப்பா கொண்டு வந்து துப்புல நீலா எதுக்கே காட்சிட்டு பண்ணிட்டு இருக்க சார்? இதுக்கு நான் மட்டுமே பொறுப்புல சார். எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல யாரும் ப்ராப்பரா வேலை செய்யறது இல்ல சார். மேல எவ்வளவு சொல்லி பார்த்து யாரும் கண்டுக்கிறது இல்ல சார். சார், நான் ஒருத்த மட்டும் சின்சியரா இருந்து என்ன சார் பண்ண முடியும்? டேங்க்ல ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லி 3 மாசமா கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், யாருமே சரி பண்ண மாட்டாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? ப்ளீஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண சொல்லி தயவு செஞ்சு உடனடியா நீங்க கடைசி டிபார்ட்மெண்ட்க்கு ஆர்டர் போடுங்க சார். ப்ளீஸ் சார். சரியா, சம்பவம் நடந்த பிறகு காரணம் தேடுற ஒரே டிபார்ட்மெண்ட் நாம தாயா? நல்ல வேலை அந்த 4 பசங்களுக்கும் பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதனால பெரிய விஷயம் தப்பிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஜாக்கிரதைன்னு சொல்லி ஏமல உள்ள கோபத்தில் கேஸை ஃபைல் பண்ணிடாத, விபத்துன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடும். சார், நீங்க அதிகாரிகளுக்கு அல்வா கொடுத்து பார்த்துருக்கேன், இப்போ அரசாங்கத்துக்கே அல்வா கொடுத்துட்டீங்களா சார்? சுமாரியா, எதுக்கு சார் எங்களை காப்பாத்துறீங்க? ஏன் சார் எங்களை கடத்துறீங்க சொல்லுங்க சார். சொல்றேன்டா, ஏன் கடத்தின, எதுக்கு காப்பாத்தினு குழப்பமா இருக்கா? இந்த உலகத்துல எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் யாருக்காகவும் எதையும் செய்யறது இல்லை. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒரு கடத்தல். முக்கியமான ஆளை எனக்காக நீங்க கடத்தணும், அதுக்கு பரிசா 500,000 தரேன். அக்யூஸ்டுங்கிற உங்க பிறவி முடிஞ்சிருச்சு. நான் கொடுத்துருக்கிற இந்த புது பிறவியோட கொஞ்சம் மீசையும் தாடையும் வளர்த்துக்கிட்டு புது பேரோட எங்க வேணா எப்படி வேணா வாழலாம். என்னடா சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்காக தூக்குல கூட தூங்குவோம், கெட்ட விஷயத்துக்கு துரும்பு கூட அசைக்க மாட்டோம். டேய், சட்டப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் நடக்கணும்னா எதுவுமே நடக்காது. சில விஷயங்களை மனசாட்சி படிதான் நடத்தணும், நடக்கணும். ஏன் மனசாட்சி படி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன், ஆள் யாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க மனசாட்சி படி கடத்தலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னடா பாக்குறீங்க? ஒருத்தனோட ஜாதகத்தை அழிக்கிற இடமும் இதுதான், அதை திருத்தி எழுதுற இடமும் இதுதான். நீங்க பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு தெரியும்,
நான் சொல்றத நீங்க கேட்டு நடந்தா உங்களுக்கு நல்லது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நாலு பேரும் அழிஞ்சு போன அடையாளம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டரோட கடிவாளம். ஒரு போலீஸ்காரன் நினைச்சா அமைச்சர் ஆண்டியாக்க முடியும், ஆண்டி அமைச்சராக்க முடியும். ஏன்னா போலீஸ்காரன் சட்டமும் புருஷம் பொண்டாட்டி மாதிரி. நேத்து உங்க மரணத்தை எழுதுனதும் நான் தான், இன்னைக்கு உங்க எதிர்காலத்தை திருத்தி எழுத போறதும் நான் தான். சுருக்கமா சொன்னா என்னோட சுயநலம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. மோதுறது மலையா இருந்தாலும் அந்த மலையை சாய்க்க போறது சாதாரண உளிங்கிறத நீங்க நாலு பேரும் அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். நாளைக்கு செல்வநாயகம் பர்சனலா தன் குடும்பத்தோட மறையனூர்ல இருக்கிற பங்களாக்கு போறாரு. அவர் அங்கேயே தூக்கணுமா சார்? அவசரப்படாதீங்க. நாளைக்கு ஈவினிங் அந்த பங்களால ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறாரு. ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கும். நாங்களும் அந்த பார்ட்டியில கலந்துக்குவோம். சரியா 10 மணிக்கு நாங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆடி அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போறீங்க. தன்னை யாருமே நினைச்சிட்டு இருக்கிற அந்த மினிஸ்டர் நீங்க நாலு பேரும் தூக்குறீங்க. மறையணும். அங்கிருந்து நேரா நீங்க தேவிக்குள்ள வரணும். நீங்க மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட செக் போஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால கந்தலூர் எஸ்டேட் வழியா 8 கிலோமீட்டர் தூரத்துல தேவிக்குளம் இருக்கு, அங்க வந்துருக்கு. தேவிக்குளத்துல இருந்து ரைட் சைடு போனீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கண்ணில் தட்டுப்படாம லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தூரத்துல பூப்பாறை. அந்த இடத்துல சிக்னல் வீக்கா இருக்கு. அதனால 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்களில் யாராவது ஒருத்தர் என்ன செல்ல காண்டாக்ட் பண்ணணும். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். மனசு ரொம்ப அழசுட, உள்ள இருக்கு சொகுசுட. நீ தான் பசிக்கும் போது சோறு போட்டா ரொம்ப புண்ணியோ. நீ பாய் விரிச்சா பேச மாட்டேன் நானும் பெண்ணியோ. காமத்துல ரெண்டு பேரும் தோத்தா கண்ணியோ. சிங்கி சிங்கி சிங்கி
கல்லா தந்தா கூட கரைய வைப்பேன் நானுடா, பாதி நானுடா, அதனால் நீயும் தாயாடு. அட காமத்தோட வாசம் என் தேக முழுக்க வீசும், கிட்ட வந்து மோந்து பாரு கலைஞ்சு போகும் வேஷம். எங்கேயும் போயிடாதீங்க, திரும்ப நான் உங்களை கூப்பிடுறேன். என்னாச்சு? நீங்க பசங்களை வச்சு மந்திரி தூக்கிட்டீங்க, இப்ப மந்திரி வைஃப் கிட்ட என்ன சார் சொல்லுவீங்க? நேரா அவ வீட்டுக்கு போறோம். என் புருஷனை காணும்னு ஒப்பாரி வைப்பா. நானும் உடனே ஒரு ஆக்டிங் கொடுப்பேன். என்னாச்சு மேடம், எப்படி நடந்துச்சு? மினிஸ்டர் எங்கன்னு அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடிப்பேன். அவையும் அவன் நம்புவா. அவ கூட இருந்துகிட்டு மினிஸ்டர் தேடுவேன். அதுக்கப்புறமா அந்த நாலு பசங்களை வச்சு மினிஸ்டர் கதையை முடிப்பேன். சார், அப்ப அந்த பசங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் பாத்துக்குவா. சார், நீங்க போலீஸ் இல்ல சார், யூனிஃபார்ம் போட்ட பொலிட்டீஷியன் சார். ஏற்கனவே அந்த ஆளு ஏகப்பட்ட எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கான். அதுல யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் பேர்ல இருக்கிற மினிஸ்டரோட சொத்துக்களை வித்துட்டு சைலண்டா அமெரிக்கால செட்டில் ஆக போறேன் சார். அப்ப என்ன மறந்துடாதீங்க சார்.